இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை திண்டுக்கல் தேனி ராமநாதபுரம் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை தற்போது நிலவும் வானிலையால் கரும்பு பயிரில் கரையான் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது இதன் தாக்குதலால் கரையணைகள் சரியாக முளைக்காமல் முழு குருத்தும் காய்ந்துவிடும் இதை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ வேப்பம் புண்ணாக்கினை இட வேண்டும் தற்போது நிலவும் வானிலையால் காக்கரட்டன் என்னும் வசந்தமல்லி பூச்செடியில் சிவப்பு சிலந்தி பூச்சியின் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது இவ்வகை சிலந்திகளினால் பூக்கள் உருவாவது குறைந்துவிடும் பூச்சி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அழிக்கவும் இதனை கட்டுப்படுத்த ஒரு லிட்டர் தண்ணீரில் இரண்டு கிராம் நனையும் கந்தகத்தூள் அல்லது இரண்டு மில்லி ப்ராப்பர் கைட் மருந்தை கலந்து தெளிக்க வேண்டும் தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் மனத்தக்காளி கீரை வகைகளில் அதிக மருத்துவ குணங்களையுடைய மணத்தக்காளி மணற்பாங்கான மற்றும் ஆழமான மண்ணில் நன்கு வளரும் தன்மையுடையது மணத்தக்காளி சாகுபடிக்கு தரமான விதைகளை தேர்ந்தெடுத்து நாற்றங்காலில் விதைப்பு செய்ய வேண்டும் நடவு செய்யப்படும் நிலத்தை நன்கு உழுது பண்படுத்த வேண்டும் விதைத்த முப்பது முதல் நாற்பத்தைந்து நாட்களில் நாற்றுக்கள் எட்டு முதல் பத்து சென்டிமீட்டர் உயரம் அடைந்தவுடன் நாற்றங்காலில் இருந்து விளைநிலங்களில் நடவு செய்ய வேண்டும் மேலும் முப்பது முதல் தொண்ணூறு சென்டிமீட்டர் இடைவெளியில் பயிரின் படரும் தன்மையை பொறுத்து நடவு செய்வது சிறந்தது கோடைக்காலங்களில் நடவு செய்யப்பட்ட பயிருக்கு தற்காலிக நிழலை இரண்டு முதல் நான்கு நாட்களுக்கு அளிக்க வேண்டும் ஒரு ஹெக்டேருக்கு எழுபத்தைந்து கிலோ தலைச்சத்து நாற்பது கிலோ மணிச்சத்து மற்றும் நாற்பது கிலோ சாம்பல் சத்து உரங்களை அடியுரமாக இடலாம் மணத்தக்காளி பயிருக்கு வார இடைவெளியில் நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும் மேலும் பயிர் பூக்கும் வரை நீர்ப்பாசனம் செய்யலாம் விதைத்த நான்கு முதல் ஆறு மாதங்களில் மணத்தக்காளி அறுவடைக்கு தயாராகும் மேலும் ஒரு ஹெக்டேரிலிருந்து சுமார் பன்னிரெண்டு முதல் இருபது டன் வரை மணத்தக்காளி மகசூலாக பெறலாம் மேலும் விவரங்கள் பெற டபிள்யூ 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 டாட் அக்ரிடெக் டாட் டிஎன்ஏயு டாட் ஏசி டாட் இன் என்ற இணையதளத்தை பார்க்கவும்